வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருக்கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசிபலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 14/11/2021. இன்றைக்கு கீழ் நோக்கு நாள், நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ பிளவ வருடம், ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி. இன்றைய சிந்தனை, ரோஜாவிலும் முள்ளுண்டு, ரோஜாவிலும் முள்ளுண்டு. இந்த தினத்திலே பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு தசமி, பூரட்டாதி, சிதயோகம் அமிர்தம் உள்ள நாளாக இருக்கிறது. மாயவரம், கௌரி மாயூரநாதர், ஏக மஞ்சத்திலே பவனி, திரு இந்தளூர், பரிமள ரங்கராஜர் திருக்கல்யாணம், வெள்ளிரதம் பவனி, பண்டித நேருஜி பிறந்தநாள், குழந்தைகள் தினம். நல்ல நேரம் காலை 6:15-7:15 வரை, மாலை 3:15-4:15 வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:45-11:45 வரை, மாலை 1:30-2:30 வரை, ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம் மாலை 4:30-6:00 வரை, சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமாக இருக்குன்னா ஆயிலி மற்றும் அகம் நட்சத்திரர்களுக்கு ராசி கட்டம் பார்க்கலாமா. ரிஷபத்திலே ராகு, துலாத்திலே சூரியன் புதன் செவ்வாய் பகவான், விருச்சிகத்திலே கேது பகவான், தனுசிலே சுக்கர பகவான், மகரத்திலே சனீஸ்வர பகவான், கும்பத்திலே வேள பகவான். ராசி பலன் பார்க்கலாமா. ஆண்பான மேஷம் ராசினிகளே, வேற்றுமேற்று சிறப்பு நாளாகி இருக்கிறது. உடல்நலம் சீராகமான குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. தங்க விலை வியாபாரிகள் விழிப்புடு செயல்பட வேண்டும். பிளாட்டினம் வைர வியாபாரம் நல்ல முன்னேற்றம் காணலாம். நகை அடைபிடித்தோர் கூடுதல் கவனத்தில் செல்வது நாளாக இருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆண்பான ரிஷபராசினிகளே, நன்மைகள் சாத்தியமாகும். வரக்கூடிய பாய்கள் வசூலாகும். திடீர் வரவுகள் சாத்தியமாகவே காத்திருக்கிறது. உற்றார் உறவினர் சுற்றத்தால் வகையிலே பகைமை வராமல் பார்த்துக்கொள்ளவும். கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான மிதுனம் ராசினிகளே, மனதிலே ஒருவித பயம், ஒருவித நெருடல், ஒருவித சிக்கல் வருவதொருத்தினாலும் சமாளித்து விடுவீர்கள். உங்கள் குரு பார்வை வந்து விட்டது, இனி பயப்பட தேவையில்லை. தகவல்கள் தனவர கூட்டம். உற்றார் பெற்ற சுற்றத்தொடையிலே மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது. தங்க விலை வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான கடகராசினிகளே, ஆக்கமும் ஊக்கமும் கூடக்கூட நாளாக இருக்கிறது. செயல் வேகம் கூடும், சிந்தனை திறன் கூடும். கதை கவிதை கற்று எழுதுவோர் முன்னேற்றம் காணலாம். ஈரேச நாடகத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறலாம். சந்திப்புகள் சுகம் கூட நாளாக இருக்கிறது. ஆண்பான சிம்மராசினிகளே, ஏதோ ஒரு சிக்கல் வருவது தொழிலாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். உங்கள் திறமைகள் பழிச்சிருக்கும் நாளாக இருக்கிறது. கோபப்பட வேண்டாம், வேகப்பட வேண்டாம். பொறுமை காத்தால் காரியங்களை பலமாக சாதிக்க காத்திருக்கிறீர்கள். யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஜாமீன் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டாம். கத்தை கவிதை எழுதுவதன் வாய்ப்புகளை பெறலாம். ஆண்பான கணிதராசினிகளே, அன்புக்கு கட்டுப்படுவீர்கள். இறக்கப்படுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏமாந்து விட வேண்டாம், ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். சமூகத்தில் புதிய பொறுப்புகள் சமுதாயத்தில் கிடைக்கலாம். தலைமை பொறுப்புகள் கிடைக்கலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தொழில் வளம், வியாபார வளம் யோகத்தை கூட காத்திருக்கிறது. ஆண்பான துளராசினிகளே, தன லாபம் கூடும். வருமான வாய்ப்புகள் சீராகும். புதிய தொழில், புதிய வியாபாரம் ஏற்றம் கொடுக்கும். காய்கறி வியாபாரிகள் முன்னேற்றம் காணலாம். பழ வியாபாரிகள் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். மலர் வியாபாரிகள் மற்ற மகிழ்ச்சி காணலாம். தகவல்கள் தனவரவு கூட்டும். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, ஒருவித களிப்பான நன்றி சொல்ல வேண்டும். மனதிலே ஆனந்தம் கூடும், மகிழ்ச்சி கூடும். எல்லையில்லா நிம்மதி கிடைக்க காத்திருக்கிறது. மன மகிழ்ச்சிக்கு பஞ்சம் எதுவும் இருக்காது. உற்றார் உறவினர் சுற்றத்தார் வகையிலே மனக்கசப்புகள் மாற காத்திருத்தீராக காத்திருக்கிறது. நட்பு வகையிலே பலகாரியங்களை சாதிக்கலாம். கால் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான தனுசு ராசிகளே, நலம் கூடும், பலம் கூடும், காரி வெட்டி கூடும். உங்கள் பொறுமை பலகாரியங்களை சாதிக்க காத்திருக்கிறது. வேகப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். ஒரு சிலருக்கு தகவல்கள் பிரச்சனையை கொடுத்தால் கூட, ஆன்லைன் தொழில் வாய்ப்புகள் பிரச்சனையை கொடுத்தால் கூட சமாளித்துக் கொள்வீர்கள். முன் ஏற்பாடு சிறப்பாக செய்து கொள்ளுங்கள். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான் மகர ராசினிகளே, உயர்வுகள் சாத்தியமாகும். புதிய வண்டி, புதிய வாகனம், புதிய மனயோகம் காத்திருக்கிறது. வாண்டி வாகனத்தை வெளிப்பட்டு செல்ல வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். தகவல்கள் சிறப்பான முன்னிறுத்தி காத்திருக்கிறது. வண்டி வாகனம் அமைய காத்திருக்கிறது. உற்றா பெற்ற சுற்றத்தர் வழியிலே நட்பு வழியிலே பலகாரியங்களை சாதிக்கலாம். ஆண்பான கும்ப ராசினிகளே, மனச்சோர்வு ஏற்படலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் சோர்வை சரி செய்து கொள்ளலாம். உள்ள சோர்வெல்லாம் பார்த்துக் கொள்ளுங்கள். கால வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான மீண்டும் பெறலாம். கால வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். உற்றா பெற்ற சுற்றத்தொடையிலே பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளவும். ஆண்பான மீன ராசினிகளே, பாசம் கூடும், நேசம் கூடும், காரிய வெற்றி கை கூடும், ஆன்மீக சிந்தனை கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். ஆன்மீக திருப்பணிகளை சிறப்பான வேலைகளை செய்யலாம்.
முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இருக்கிறது. கலை வாய்ப்புகள், உயர் பதவிகளை கூட காத்திருக்கிறது. பட்டம், விருதுகள், பாராட்டு பெறலாம். தங்க வெளி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக புதன் தோஷம் நீங்குவதற்கு நாயுருவி வளர்க்கலாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.